Hello students, welcome to Max and Tamil channel. 11th standard Max trigonometry exercise 3.5 5th sum. Prove that sin 4 alpha equal to 4 tan alpha into 1 minus tan square alpha by 1 plus tan square alpha the whole square. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரியில் நிறைய ஐடென்டிட்டிஸ் படிக்க வேண்டியது இருக்குது. ஓரளவு இந்த சம்ஸ் எல்லாம் செய்கிறதுக்குள்ள நீங்கள் எல்லா ஐடென்டிட்டிஸுமே படிச்சிருவீங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு ஏதுவாக தான் நான் ஒவ்வொரு ஐடென்டிட்டியும் ஒவ்வொரு கலரில் கொடுத்துருக்கேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம், ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துருக்கேன், சைன் 4 ஆல்ஃபா, சைன் 4 ஆல்ஃபா, 4 ஆல்ஃபாவை 2 × 2 ஆல்ஃபா, புரிஞ்சிச்சா? 4 ஆல்ஃபாவை 2 × 2 ஆல்ஃபா. சைன் 2a, சைன் 2a-க்கு மேக்ஸிமம் எதை தான் யூஸ் பண்ணுவோம், 2 sin a காசி ஏங்கிற இடத்துல என்ன இருக்கு, 2 α இருக்கு, புரிஞ்சிச்சா? அப்போ நம்ம எப்படி எழுதணும், சைன் 2a, 2 sin a காசி ஏ இருக்க இடத்துல 2 α, 2 sin 2 α காஸ் 2 α, 2 அப்படி எழுதிக்கோங்க. சைன் 2 α-க்கு என்ன ஃபார்முலா, எல்லாமே ஆன்சர் டேன்ல இருக்குது, நம்ம அதை தான் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். எல்லா ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இருந்தா, சைன் 2 α-க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இருக்க ஐடென்டிட்டி என்னது, 2 tan α பை 1 plus tan² α. காஸ் 2 α-க்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் டேன்ல இருக்குது, 1 minus tan² α பை 1 plus tan² α. அப்புறம் 2 எல்லாமே மல்டி, இது மல்டிபிளிகேஷன் இல்லையா, 2 × 2 4 tan α பிராக்கெட் 1 minus tan² α. இது 1 plus tan² α இன்டு 1 plus tan² α, 1 plus tan² α தி ஹோல் ஸ்கொயர் ஆயிரும் இல்லையா, திஸ் இன்டு திஸ். அப்புறம் நமக்கு ஆன்சரே கிடைச்சிச்சு. அப்ப ஆன்சர் எப்படி எழுதலாம், 4 tan α இன்டு டாட் 1 minus tan² α பை 1 plus tan² α த ஹோல் ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு கிடைச்சிச்சு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு, ஹென்ஸ் ப்ரூட். அவ்வளவுதான், நம்ம எல்லா ஐடென்டிட்டியும் தெரிஞ்சதுன்னா நம்ம ஈஸியாக சம் செஞ்சிடலாம். திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸுங்கிறத மறந்துடாதீங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.